ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ரூட் சைஸ் தான் பார்க்க போறோம். சரி வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மூணு பழத்தை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரியான பழம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி எடுத்துக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள், மாம்பழம், திராட்சை பழம், இது பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு ஜூஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து சக்கரை தண்ணி, இது பார்த்தீங்கன்னா வந்து தயிர், மாம்பழ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், லெமன் ஜூஸ், பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்துருக்கேன். சரி வாங்க, அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஐஸ் மோடு இல்லை, நான் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிளாஸில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மாம்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திராட்சை பழம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கருப்பு திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து பச்சை திராட்சை ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இன்னொரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பாப்ஸ்டிக் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டு கிளாஸையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 1 hour வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் சைஸை வந்து வேறு மாதிரியும் செய்யலாம். அது ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுத்தில் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மாம்பழ ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் ஜூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ஜூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அது மேலே வந்து ஆரஞ்சு ஜூஸ்,
சக்கரை தண்ணி அடுத்தது பாருங்க, கரெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துலேயும் வந்து பாப் ஸ்டிக் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இது ஃப்ரீசரில் 1 hour வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்ச ஃப்ரூட்ஸ் ஐஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ லுக்காக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் வந்து இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறனா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். வெளியிலலாம் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. இது மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வந்து வச்சுக்கிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஊற்றி வச்ச ஃப்ரூட்ஸ் ஐ பாருங்கள் எவ்வளோ லுக்காக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெளியிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்களாக செஞ்சு கொடுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் ஐஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.